வேதாகம பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பனிரெண்டு தலைப்பு புது சிருஷ்டியின் விவாகம் மற்றும் சாக்கியங்களும் கடமைகளும் பக்கம் 669 முதல் 674 வரை. மனைவி ஒரு புது சிருஷ்டியின் அங்கமாகவும் புருஷன் உலகத்தின் ஆவியை உடையவனாகவும் இருந்தால் அவர்கள் இருவரும் நன்கு இணைந்து வாழ்ந்தால் பிரச்சனை இதே போன்று மிக சுலபமாக தீர்க்கப்படக்கூடியதாகும். நல்ல குணமுள்ள புருஷன் உலக பிரகாரமாக வாழ்ந்தாலும் அவனுடைய மனைவியின் மனசாட்சி நிதானத்துடன் செயல்படுவதை உணர்வான். ஒரு புருஷன் என்கிற முறையில் அவளுக்கு அவன் விரும்புகிற மனதிற்குரிய சன்மார்க்கத்திற்குரிய ஆவிக்குரிய தருணங்களை கொடுக்கும்படி ஒரு மனைவி என்கிற முறையில் அவள் விருப்பப்படுகிற எல்லாவற்றையும் கொடுப்பான். ஒன்றை தவிர அது அவளுடைய புருஷனோடு ஆவிக்குரிய ஐக்கியமாகும். நாம் பார்த்து கொண்டிருக்கிறபடி இப்படியான நல்ல குணமுள்ள புருஷனுக்கு வாழ்க்கையின் எல்லா கடமைகளிலும் அவனுடைய மனைவி அவனுக்கும் ஆண்டவருக்கும் உண்மையாக இருப்பது கால காலத்தில் புருஷனும் தன்னை ஆண்டவருக்கென அர்ப்பணம் செய்யும்படியான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவளுடைய புருஷன் எவ்வளவுதான் நல்ல குணமுடையவனாக இருந்தாலும் மனைவிக்கு உலக பிரகாரமான அல்லது மத சம்பந்தப்பட்ட நல்ல வாஞ்சைகள் ஆர்வங்கள் இருந்தாலும் கூட அவைகளை அவன் மெச்சிக்கொள்ள மாட்டான். இப்படியான விஷயத்தில் எல்லா விஷயங்களிலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த யோசனையை கவனிக்க வேண்டும். அவள் தன்னுடைய புருஷனின் தாராள மனப்பான்மையை எண்ணி பார்க்க வேண்டும். மனசாட்சியை அல்லது கொள்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் விட்டு கொடுக்காமல் இருக்கிற வேளையில்தான் ஆண்டவரால் ஒரு மனைவியின் கடமைகளில் ஒன்று என்று அறியப்பட்டுள்ளதான அவளுடைய ஐக்கியத்தின் ஒரு அளவை அவளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி செய்வது அவள் சபையில் சில கூட்டங்களில் பங்கு பெறுவதை வீணாக தடை செய்யாதிருக்கும். ஆனால் இப்படி செய்யும் போது அவளுடைய புருஷனை பிரியப்படுத்த வாஞ்சிகள் இருக்கும் போது அவளுடைய மனசாட்சியை மீறாமலும் அதனால் அவளுடைய பரலோக மனவாளனாகிய ஆண்டவருக்குரிய பொறுப்புகளையும் கீழ்ப்படிதலையும் அது தடை செய்யாதபடி அவள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சபை கூடியவர்களை நாம் விட்டுவிடாதிருக்க வேண்டும் என்கிற கட்டளையை அவள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இங்கே வற்புறுத்துவதெல்லாம் அவளுடைய புருஷனுக்கென்று நிதானத்தையும் கவனம் போன்றவற்றையும் அவள் கையாள வேண்டும் என்பதுதான். அதன் மூலம் அவனோடு ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் செலவிடும்படியாக இடத்தை பிரிக்கவும் உபயோகிக்கவும் முடியும். இரண்டு பேரும் சமமில்லாத நிலையில் பிணைக்கப்பட்டிருக்கும் போது ஒருவர் அவிசுவாசி மற்றவர் புது சிருஷ்டியாக இருக்கும் போது அதற்கும் மேலாக அவர்கள் இருவரும் மாம்சத்தின்படியான தவறான திருமண ஜோடியாக இருக்கிறார்கள். அதன்படி மனைவி அறிவில் உயர்ந்தவளாகவும் புருஷன் குறைவுபட்டவனாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை மிகவும் சிக்கல் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசி அதிக ஞானமும் கிருபையும் உள்ளவராக இருப்பது அவசியம். இப்படியான சூழ்நிலைகளில் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலர் விசேஷமாக கண்டிப்புடன் கூறுகிறதாவது, அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாயிருந்தும் அவளுடனே வாசமாயிருக்க அவனுக்கு சம்மதமாயிருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவுள். ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? 1 கொரிந்தியர் 7:13-16 வசனங்கள். விசுவாசியின் கடமையை குறித்து தெளிவாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவெனில், அவன் கடமையை செய்வதுடன் வீட்டின் சமாதானத்தையும் பொது நலன்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக எல்லா கணத்துடனும் சரியான விதத்தில் அவனுடைய கடமையை செய்ய நாட வேண்டும். பிரிந்து போவதற்கு உண்மையாகவே காரணம் இருப்பின் விசுவாசி அந்த காரணம் தன்னில் காணப்படாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். அவனுக்குள் இருக்கும் கிறிஸ்துவின் ஆவி அவனை ஒவ்வொரு நாளும்
அதிக சாதுவாக, அதிக தாழ்மை உள்ளவனாக, அதிக சமாதானம் உள்ளவனாக, அதிக முன்யோசனை உள்ளவனாக, அதிக ஞானம் உள்ளவனாக, அதிக பொறுமை உள்ளவனாக, அதிக நீடிய பொறுமை உள்ளவனாக, அதிகமாக நேசிக்கிறவனாக மாற்றுவதாக இருக்கும். இருந்தாலும் இது எல்லா விஷயங்களிலும் சூழ்நிலையை மாற்றுவதாக இருக்காது. சில வேளைகளில் அவிசுவாசி மிகவும் அற்ப குணமுள்ளவனாகவும் முற்றிலும் முன்கோபம் உள்ளவனாகவும் இருப்பான். மேலும் தேவன் பார்வோனோடு தொடர்பு கொண்ட விதம் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது. அதுபோல சில வேளைகளில் அவருடைய பிள்ளைகளில் உள்ள தேவ ஆவி ஆவிக்குரிய எல்லா கிருபைகளிலும் கலிகளிலும் அவர்களுடைய முழு திறமையின்படி வெளிச்சம் கொடுக்கும் போது இருள் வெளிச்சத்தின் மேல் வைத்திருக்கிற பொறுப்பை போன்று எதிர்ப்பை சந்திக்கும். இதை குறித்து ஆண்டவர் பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். யோவான் 3:19-20 வசனங்கள் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட விஷயங்களில் பிரிந்து போவது ஏற்படலாம். அப்போஸ்தலர் கூறியுள்ளது போன்று அது உலகத்தில் உள்ள நீதிமன்றம் விவாகரத்து வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் பிரிந்து போகும் நிலை ஏற்படலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் குறிப்பிட்டுள்ளபடி தன்னுடைய மனைவி விபச்சாரத்து நிமித்தம் தள்ளிவிடப்பட்டு அது நிமித்தம் அவனுக்கு விவாகரத்து வழங்கப்பட்டிருக்காவிட்டால் புது சிருஷ்டி மறுபடியும் திருமணம் செய்து கொள்வதற்கு சுதந்திரம் கிடையாது. மத்தேயு 19:9. மேலே சொல்லப்பட்ட பகுதியில் அப்போஸ்தலர் கூறுகிறார், ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும், ஆனால் ஒருவர் பிரிந்து போவது ஒரு புருஷனுக்கோ அல்லது மனைவிக்கோ மறுபடியும் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்வதற்கு சுதந்திரம் கொடுக்கிறது என்பதாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. இது தேவ அனுகிரகத்தால் வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையில் பிரிந்து போவது அனுமதிக்கப்படுகிறது என்று விசுவாசி கருத வேண்டும். இதை தேவன் அவனுடைய நலனுக்காக அதிகமாக விட்டு கொடுக்கிறார். இதை இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டு இதே மாதிரி ஆண்டவருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்படும்படியான தருணங்களும் எதிர்பார்க்கப்பட வேண்டும். விசுவாசி பிரிந்து போகிறவராக இருக்க மாட்டார் என்று அப்போஸ்தலர் ஆணித்தரமாக கூறினாலும் மனிதர்களுக்கு என்று உள்ள நீதிமன்றங்கள் அனுகூலமான பிரிவு என்று ஒன்று இருக்கிறது என்று தீர்மானிப்பதில் ஞானமாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படியெனில் அவன் தன்னுடைய வாழ்க்கை துணையை உண்மையிலேயே புறக்கணித்து செல்லாமல் பிரிந்து இருக்கலாம். அவிசுவாசியான மனைவி வீட்டில் உள்ள சுமூகமான நிலைமையை அழித்து போடும்படியாகவும் வீட்டை ஒரு உண்மையான உத்தரிக்கிற ஸ்தலமாக ஆக்கும்படியாகவும் புருஷனுடைய மத புஸ்தகங்களை அழிக்கும்படியாகவும் அதன் மூலம் அவனால் வாசிக்கவோ அல்லது படிக்கவோ அல்லது யோசிக்கவோ முடியாதபடி முயற்சித்து பிள்ளைகள் மத்தியில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்தி பிள்ளைகள் அதனால் அவர்களுடைய தகப்பனுடைய வார்த்தையை துச்சமாக மதிக்கவும் அவனை அவமதிக்கவும் யோசனையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்யலாம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்மையாகவே நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஸ்திரீ உண்மையாகவே தன்னுடைய புருஷனை விட்டு பிரியாதிருக்கலாம், ஆனால் ஒரு அற்பத்தனமான எண்ணத்துடன் அவனை தன்னுடைய அடிமையாக உபயோகப்படுத்த பிரியப்படலாம். அவனுடைய உழைப்பின் மூலம் வாழ்க்கையின் சுகத்தை அவள் அனுபவிக்கும்படியாக அவள் அப்படி செய்யலாம். மனிதர்களுக்குள்ள சட்டங்கள் இப்படியாக செயல்படுவதை பிரிதலுக்கு உரியது என வகையெடுத்துள்ளன. அதாவது திருமண உடன்படிக்கையையும் கடமையினையும் வாழ்க்கையில் சரியான நியாயமான கடமைகளையும் விட்டு விலகுதல் என்று அவைகள் வகையறுத்துள்ளன. இப்படிப்பட்டவர்கள் துணையாக இருப்பதற்கு பதிலாக தீமை விளைவிக்கிறவராகிறார். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு புருஷன் தன்னைத்தானே விலக்கிக் கொண்டு தாயின் தவறான வழியினால் கெட்டு போகாத குழந்தைகளை தன்னோடு அழைத்து சென்று தனியாக குடும்பம் ஏற்படுத்துவதிலும் முழு ஞானம் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனைவிக்கு அவன் செய்ய வேண்டிய கடமைகள் அவளுடைய இப்படிப்பட்ட வழிகளினால் ஏற்கனவே முறிந்துவிட்டன. அவள்தான் திருமண ஓட்டத்தை முறித்துவிட்டு பிரிந்து விட்டாள். அவளுக்கு உதவி செய்வதை அவன் நிறுத்தும் போது அவளுடைய வழிகள் தான் அந்த நிலையை உருவாக்கியதை அவன் உணர்கிறான். ஆனாலும் அவள் எந்த நேரத்திலாவது மனஸ்தாபப்பட்டால் அவன் அவளுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும் அளவிற்கு அவன் பெரிய மனதுள்ளவனாய் இருக்க வேண்டும். மேலும் மறுபடியும் சரியான முறையில் ஒரு குடும்பத்தை அமைக்கும்படி அவளை மன்னிக்க தாராள மனதுள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த யோசனையின் எதையும்
பொறுமையற்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கோ அல்லது குற்றம் கண்டுபிடிக்க உடனே முயற்சிக்கவோ அல்லது தவறெடுக்கப்பட்டதாக எண்ணுவதற்கோ உபயோகப்படுத்தக்கூடாது. சகிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சகிக்க வேண்டும் என்று அன்பு வற்புறுத்துகிறது. தீமைக்கு பதில் தீமை வார்த்தையினாலோ அல்லது செய்கையினாலோ செய்யப்பட்டிருந்தால் தவறுகள் ஈடு செய்யப்பட்டுவிட்டன என்று எண்ணி மன்னிக்கப்பட வேண்டும். மற்ற சமயங்களில் பிரிந்து செல்லுதல் அவிசுவாசியான புருஷனால் உண்டானதாக இருக்கலாம். அவனுடைய மோசமான பொல்லாத குணம் அவனுடைய மனைவியின் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் குறித்து கவலைப்படாதவனாக விசேஷமாக அவளுடைய மன சம்பந்தமான கருத்துக்களை எதிர்ப்பவனாக மாற்றலாம். நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளபடி விசுவாசி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும்படியாக அதன் மூலம் பயன் அடையும்படியாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அன்பின் ஆவியாகிய கிருபையை பெற்றுக் கொள்ளும்படி முயற்சிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆவியை அதன் எல்லா கிருபைகளிலும் வளர்த்துக் கொள்ளுவதன் மூலம் இது செய்யப்பட வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு. இந்த எல்லைக்கு அப்பால் செல்வது தகுதியாகாது. இந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் அநீதியான துணையின் மேல் உள்ள செல்வாக்கு உதவி செய்வதற்கு பதில் தீமை செய்வதாக இருக்கும். ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு தாழ்ந்து போக முடியும் என்பதை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் முற்றிலுமாக பயிற்றுவிக்கப்பட்ட அவனுடைய சொந்த மனசாட்சிதான் தீர்மானிக்க வேண்டும். கிருபையில் ஓர் அளவுக்கு வளர்ந்துவிட்ட பின்னர் சோதனைகள் அதிக கடுமையானதாக இருக்கலாம். தாங்க முடியாத அளவுக்கு துன்பமும் தீமையும் வந்தாயிற்று என்று நினைக்கும் போது அதை தீர்மானிக்கும்படி ஏறிய பொறுமையுடன் கூடிய சகிப்புத்தன்மையும் அதிகமான தெரிந்த புத்தியினாவையும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டுள்ள பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் ஊக்கமாக கேட்டு பெற வேண்டும். யாக்கோப்பு 1:5. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 674 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.